இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல தரசு. இந்த குரல் மூலமா ஒரு அரசோட நிதி நிர்வாகம் எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கணுங்கிறத திருவள்ளுவர் தெள்ள தெளிவா உணர்த்தியிருக்காரு. முதலாவதாக ஒரு மன்னன் பொருள் வரும் வழி வகைகளை பெருக்க வேண்டும். இந்த வரியை இயற்றல் அப்படிங்கிற சொல் மூலமா உணர்த்துறாரு. அடுத்து அரசுக்கு பல வழிகள்ல வந்த வருவாய ஒன்று திரட்டி அதை ஒன்னாக சேர்க்கணும். இத ஈட்டல் அப்படிங்கிற வரி குறிப்பிடுது. மூன்றாவது ஒன்று சேர்த்த பொருளை அழிவு நேராமல் பாதுகாக்கணும். இத காத்தல் அப்படிங்கிற வரி குறிப்பிடுது. மிகவும் இன்றியமையாததும் நான்காவது படிநிலையுமான இயற்றியும் ஈட்டியும் காத்தும் வைத்துள்ள செல்வத்தை செலவிடுவதற்கு உரிய துறைகள் இவை இவை, அவற்றிற்கான தொகைகள் இவ்வளவு இவ்வளவு அப்படின்னு வகுத்து செலவு செய்யறது முக்கியமாகும். இதுவே வகுத்தல் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கனோ இயற்றல் ஈட்டல் காத்தல் வகுத்தல் இந்த நான்கு வழிமுறைகள்ல அரசின் வருவாய சேர்த்து பகிர்ந்து திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்வதுதான் ஒரு சிறந்த மன்னனோட தலையாய கடமையா இருக்கும் அப்படிங்கறத இந்த குறள் மூலமா திருவள்ளுவர் குறிப்பிடுகிறாரு.